இந்திய நாட்டின் பெயர் பாரத் என்று மாற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் G20 மாநாட்டில் குடியரசுத் தலைவர் மாளிகை வழங்கும் விருந்தில் கலந்து கொள்ள அனுப்பப்பட்டிருக்கும் அழைப்பிதழில் இந்திய குடியரசுத் தலைவர் என்று குடியரசுத் தலைவர் என்று அச்சிடப்பட்டிருக்கிறது. இன்று முதல் பாரத் தற்போது பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல பிரசிடன்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கிறது. இனிமே எல்லாம் அப்படித்தான், அதுல இனிமே எங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஒரு நாடு ஒரு தேர்தல் சர்ச்சை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சனாதன தர்மம் என்ற அந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சை நீண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு கூடுதல் சர்ச்சையாக இது வந்திருக்கிறது. எத்தனை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்றுதான் அடையாளப்படுத்தப்படுவார் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். அதானே உலக வழக்கம். பிரசிடென்ட் ஆஃப் பாரத் என்ற பெயரில் அந்த விருந்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழில் தான் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெயர். வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட உள்ள நிலையில் இந்த தொடரில் நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான மசோதா கொண்டுவரப்படுமா, அறிவிப்பாணை வெளியாகுமா என்ற கேள்விகளை ஏற்றி விட்டுருவாங்க போல இருக்கிறது. அவங்க சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்தியா இந்தியா சொல்லலாம், பாரத் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். மகனே ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவனா? ஆதாரம் இருக்கு. என்னது பாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாரத் என்று முகவுரையின் முதல் பிரிவிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த தருணத்தில் இந்த மாற்றம் தேவையானதா? இந்த தருணத்தை அவர்கள் இதை சொல்வதற்கு தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ரூபாய் நோட்டு எல்லாத்துலயும் இந்தியாங்கிறது பேரு. இதை எல்லாம் திடீரென்று மாற்றினால் இன்னொரு டிமானிடைசேஷன் தான். ஆமா, ஏற்கனவே பட்டது பத்தாதா? இன்னும் தலை சுத்துற வேலை அது. இன்னும் அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. ரூபாய் நோட்டுகளில் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா உள்ளதால் அவற்றை ரிசர்வ் பேங்க் ஆப் பாரத் என மாற்ற மீண்டும் ஒரு டிமானிடைசேஷனுக்கு வழிவகுக்கப்பட்டு வங்கிகள் முன் அனைவரும் மணிக்கணக்கில் காத்திருக்க நேரிடுமா என்று மீன் கிரியேட்டர்ஸ் மீன் துளாவிட்டுள்ளனர். ஜிபே இருக்கு இருந்தாலும் போய் முடிய போதா தெரியலையே. நாட் ஓன்லி ருபி, ரூபாய் நோட்டுகள் மட்டும் இல்ல, அனைத்து வகையான ஐடென்டிட்டி கார்ட்ஸ். ஆமா, எல்லாமே மாறுமே. எல்லா கார்ட்ஸ் எங்க அத காட்டு? ஏற்கனவே வேலை பேர் இல்ல, இது இல்ல, ஆயிட்டு நோட். இணையதளங்கள் மோஸ்ட்லி கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே .in நிக்குது. எல்லாத்தையும் மாற்றும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு இழப்பு வரும். சரி, இந்த பெயர் மாற்றத்தால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. பெயரிலான அமைப்புகளின் பெயர்கள் மாறப்போகிறதா என இணையத்தை நெட்டிசன்கள் விமர்சனங்களால் நிரப்பியுள்ளனர். நாட்டை பாரத் என்று அழைத்தால் ஏற்கனவே இஸ்ரோ, ஐஐடி, ஐபிஎஸ் ஆகியவற்றில் உள்ள இந்தியா என்ற வார்த்தை மாற்றப்படும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இல்லாம நஞ்சமா இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கேள்விப்படாத பேராகுது, ஆனா நல்லா இருக்குது. ஐபிஎல் அணியான மும்பை இந்தியன்ஸ் மும்பை பாரதியன்ஸ் என்று அழைக்கப்படுமா? நண்பர்களே, ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னா ஒரு உக்காணுகிற தோரணைக்கு சிரிப்புதான் வந்து ஏன் சிரிக்கா? இல்ல, நம்ம நிலமை பாரு, எதுக்கெல்லாம் உட்கார்ந்து பண்ண வேண்டியதா இருக்கு.
போடு திருப்பி பாரதியன் பிரீமியர் லீக் நல்லா வசா இருக்கும். இவரு வேற ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள திட்டாரு. இவரு அமிதாப் பச்சன் எல்லாம் ஆரம்பிச்சாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் இது பேர் முன்னேற்ற கோரிக்கை நிறைவேற்றும். இப்ப அது எப்படி எங்க பாதிப்பு வருது பாத்தீங்களா? கையில துப்பாக்கி அம்மா இது வேற. என் பேர் ஜாக்சன் கிடையாது, ஜாக்சன்ங்கற பேரை ஷார்ட் ஆக்கி ஜான் வச்சிட்டேன். அதனால இனிமே நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். பாஸ்போர்ட்டில் உள்ள ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இனி ரிபப்ளிக் ஆஃப் பாரத் என மாற்றப்படுமா? ஆமா, பாஸ்போர்ட்ல எவ்வளவு பிரச்சனைங்க. நான் என்ன பாகிஸ்தான் வந்திருக்கே பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நான் விட்டு நான் வந்து வந்திருக்கேன். ஏகே வேற போய் அங்க மாட்டுகிறாரா? ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன். என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சு பிரிச்சாச்சுலா. ஏடா அப்படி ஊருக்கு போய் ரிட்டர்ன் வர தெரியல இப்படிலாம் பண்ணிட்டுக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் எந்த குற்ற உணர்ச்சி இல்ல. நீ பாரத் வையி, சூரத்து கூட வையி, நக்கல் பண்றானே. எங்களுக்கு நான் ஓநாட்டுக்கு நீ பேர் வைக்கிற, நான் அதை பத்தி தலையிட முடியாது. இது என் நாடு, தமிழ்நாடு. அதனால நீ ஓநாட்டுக்கு என்ன வேணாலும் பேர் வையி. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, பசி இல்லாத பாரதம் உருவாயிருமா? என்னத்தையோ தேர்தல் வரும்போது ஏன் இவ்வளவு நாள் ஆட்சிக்கு வந்தவதே பாரத் மாத்திர வேண்டியது? மாத்தனால தேர்தல் வின் பண்ணிடுவீங்களான்றது டவுட் தானே. பைத்தியம் ஆயிடும் போல அடிச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலப்பற தாங்க முடியல. ஏற்கனவே ஒண்ணு படாத பாடு பட்டோம், அந்த பேர் மாத்திரம் எல்லாம் திரும்பவும் முதல்ல இருந்துதான் அந்த ஸ்ட்ரென்த் இல்லடா சாமி. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த பேர் மாத்ததுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அது இத்தனை வருஷம் பண்ணிருக்கலாம், இத்தனை வருஷமா தெரியலையா? அது வெளிநாட்டுக்காரன் தான் அந்த பேர் வச்சான்ட்டு இப்பதான் வரணுமா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா அந்த இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதை போய் அதுக்காக பாரு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அந்த பேரை மாத்துறதுக்காக அவ்வளோ ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னா எனக்கு சிரிப்பா வருது. எல்லாத்தையும் எனக்கு நிறைய டவுட் இருங்க. எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இப்போ நீங்க எடுத்த எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆர்மி, போலீஸ், அது இது எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாம் இந்தியா பேர்ல தான் இருக்கு. நீங்க விட்ட ராக்கெட்ல இருந்து வெளியே இருந்து வெளியே குடுக்கல் வாங்கல் எல்லாம் இந்தியா பேர்ல தானுங்க இருக்கு. இப்ப இது மாத்தினா எவ்வளவு பெரிய இது, அது எவ்வளவு பிரச்சனை வரும். இந்தியன் ஆர்மின்றது பாரத ஆர்மின்னு மாறணும், எவ்வளவு இருக்குங்க. எப்படிங்க அதெல்லாம் சாத்தியம் எனக்கு புரியல. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்தா அப்படி எதுவும் வரலதான். பட் இதெல்லாம் பாக்குறப்போ வந்துருமா அப்படின்னு தான். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்றது பெரிய கேள்வி. எனக்கு செம்ம சிரிப்பு. அந்த கிரிக்கெட் எல்லாம் காட்டினாங்கல்ல பாரத் அதெல்லாம் செம்ம பண்ணா இருந்தது, செம்மையா இருந்துச்சு எடிட்டிங் எல்லாமே. ஆமா, நான் யோசிச்சு நான் எங்கெங்கயோ வச்சுட்டு இருக்கேன், வெளியே குடுக்கல் வாங்கல் இருக்கு அதெல்லாம் யோசிச்சுங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் இந்தியன் டூ ஏத்துனாரு அப்படின்ட்டு. ஆமா இல்ல, இது ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்னமா இந்தியன் பேர் வச்சிருக்கிறதுல நிறைய இருக்கு, எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க இதனால அப்படின்றது இருக்கு. ஆனா இந்த பண மாற்றம் இதுல என்னது ருபீஸ்லயே அதான் இருக்கு. பட் இப்ப இந்த ஜிபே அதெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காங்க. நம்மளுக்கு பாதி பாதி பிரச்சனைன்னு வச்சுக்காங்க. பேங்க் இவங்களுக்கு எல்லாம் தான் பெரிய பிரச்சனை. ஃபுல்லா மாத்தணும்,
ரூபாய் நோட்டு கொடுத்து எடுத்து பண்றதெல்லாம் இன்னும் பெரிய பிரச்சனையா போவோம். அது என்ன பட்சம் ரொம்ப கஷ்டம். இது ரெடியா இருக்கு போல மாத்தினா எல்லாத்துக்கும். எனக்கு வந்து ஏன் மாத்துன்றதே கேள்வியா இருக்குது. அங்க அந்த சைடு நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எங்களை விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். இந்தியான்றத மாத்துறதுக்கு ஏன் அதை அவங்க துடிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி மாத்துறது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்ல அது மாத்தினாலும் நம்ம தமிழ்நாடு நம்மளுக்கு பாதிப்புல இருந்து சொல்லவே முடியாது. காட்டுல இருந்து எல்லாத்துலயும் அதுதானே இருக்கு, மாத்திதானே ஆகணும். ஏற்கனவே கீழ நின்று பட்டது போதாதான், நீங்க என்ன பண்ணுங்க அப்படி மாத்தது அந்த வீட்டு வீடு வந்து நீங்களே மாத்தி விட்டுப்பாங்க. நாங்களும் திரும்ப அந்த அஞ்சுன்னு திரும்ப வேலை வெட்டி விட்டு மாசம் கணக்காலும் போய் நிக்க முடியாது. அது மாத்தி அதுக்கு பேர் இல்ல, அட்ரஸ் வேற. நான் ஏற்கனவே படாத பாடு 10 முறை திரிஞ்சு இப்பதான் அது மாறி ஏதோ வந்திருக்கு கைக்கு. இப்ப திரும்ப மாத்தணும், திரும்ப போய் அழிஞ்சுனா யாரு பண்ணிட்டு இருக்கு? மாறிச்சுன்றது எப்படி தெரியுமா? 4 மிஸ்டேக் இருந்துச்சு உங்களுக்கு, அதுல 3 மாறி 2 மிஸ்டேக் இருந்துச்சு, 2 மாறி 1 மிஸ்டேக் இருந்துச்சு. ஒன்னு திருப்பி திருப்பி கொடுத்து இன்னும் மாறல. இந்தியா பாரத்னு மாத்தினா அது ஒரு 10 வயிட்டு மாத்தோம், திரும்ப 10 வயிட்டு திஞ்சுக்கணும். நாங்க தேவையில்லாத வேலை தேவையில்லாத ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அறிவிக்கல, இருந்தாலும் இப்படி எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க சார், ரொம்ப கஷ்டம். நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு, எதுக்கும் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இதுல இதுக்கு வேற உட்காந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கணும்னா நம்மள வந்து அப்படியே ஒரு இது பதட்டத்திலே வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுலயே மூழ்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி. இல்ல எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லைங்க, ரொம்ப இது இது சாத்தியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மாத்தவும் முடியாது, மாத்தினா ரொம்ப இது. இவங்க சொல்றாங்களே 1,00,000,000 நஷ்டமான அதுக்கும் மேலாகும், நிறையவே அவன் பிரச்சனை. கண்டிப்பா அது மாத்தறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. ஆனா இப்படி ஒரு பேச்சு வந்தது எதனாலன்னு தெரியல. இவங்களே அவங்க சும்மா இருந்தா கூட நல்லா இருக்கே, இவங்களே ஐடியா குடுத்துருவாங்க போல. இது வராதவங்களுக்கு கூட அந்த மாதிரி மட்டும் எதுவும் பயன்படாதீங்க சார், புண்ணியமா போவோம். ஆமா, அந்த அந்த பணத்தெல்லாம் அவளுக்கு பண இழப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. அங்கங்க நம்ம வரி கட்டி எல்லாம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அது அனாவசியமா இப்படி எல்லாம் இழப்பு ஏற்படுத்துறது அதே ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்க முடியாதுதான். ஆமா, ஏற்கனவே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிதானே இப்ப நெட் பேங்கிங் அது இதுன்னு வந்தது. இப்ப திரும்ப நீங்க அந்த பிரச்சனையை கொண்டு வரீங்கன்னா இன்னும் பேரழிவா தான் இருக்கும் அது. ஸோ வேணா, அப்படியும் மீறி இது பண்றீங்கன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்ன்றது சொல்றதுக்கே இல்லை, அது எங்கேயோ போகுது. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.